குழந்தைகள் நலம் குடும்ப வளம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய கற்றல் குறைபாடு, அதாவது அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சுலபத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு வகுப்புலேயும் 10% குழந்தைகளுக்கு கற்றுக்கிறதுல குறைபாடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுசும் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு உடல் பரிசோதனை, கண் பரிசோதனை, காது பரிசோதனை, அறிவுத்திறன் பரிசோதனை இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து சாதாரணமாக இருக்க வேண்டிய அளவு நல்லாயிருக்கும். உடல் உறுப்புகள் எல்லாம் எந்த பழுது இருக்காது, கண் நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், பேசுகிறதுல சிரமம் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த குழந்தைகள் குறிப்பிட்ட பாடங்களில் ரொம்ப திணறுவாங்க. சில கையெழுத்து பார்த்திங்கன்னா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த கையெழுத்துலேயும் புரிஞ்சிக்கவே முடியாது. சிலருக்கு கணக்கு சொன்னீங்கன்னா சுட்டு போட்டாலும் வராது, சின்ன சின்ன கணக்குகள் கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். சிலர் படிக்க சொன்னீங்கன்னா படிக்கிறதுக்கு திணறுவாங்க, சில வார்த்தைகள் மட்டும்தான் படிப்பாங்க, சில வார்த்தைகள் விட்டுருவாங்க. நம்ம சொல்கிறத அவங்களுக்கு புரியாது, நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அவங்களால செய்ய முடியாது. நாம் என்ன நினைப்போம், நல்லா தானே இருக்கான், அவன் சோம்பேறிங்க, அவன் உதவாக்குறீங்க, அவன் முட்டாளுங்க, இவன் வந்து திமிருங்க, படித்தா நல்லா படிக்கலாம், அவன் வந்து சும்மா வேணும்னே இப்படி இருக்கானுங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க. நிறைய நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு கற்றலில் குறைபாடு இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஏன், நிறைய ஆசிரியர்களுக்கே தெரியறதில்ல. சிலர் டியூஷன் வச்சா சரியாக போயிருங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு படிக்கிற நேரத்துக்கு மேலே மறுபடியும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தனி பயிற்சி வைப்பாங்க. சிலர் உதச்சா சரியாக போவாங்க, அடி அடின்னு அடித்து பார்ப்பாங்க. என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் இந்த மரமண்டைக்கு ஒன்றும் ஏறதில்லை அப்படிங்கிறதான் நிறைய பேத்தினுடைய ஒரு முடிவாக இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து கற்றுக்கிறதுல சில பிரச்சனைகள். நம்ம வழக்கமாக சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுப்போம், கேட்டு தெரிஞ்சுப்போம், சிலது படித்து தெரிஞ்சுப்போம், புரிஞ்சுப்போம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கிற விஷயமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். மூளையில் அதுக்கு தனியாக ஒரு ட்ராக்கு, ஒரு வழி போயிட்டே இருக்கும். சாதாரண வழியில் கற்றுக்கிட்டோம்னா இவங்க வேறு விதத்தில் கற்றுப்பாங்க. நாம் நினைக்கிற மாதிரி வெகு வேகத்தில் இவங்களால் கற்றுக்க முடியாது. எல்லா குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பில் இவங்களை உட்கார வச்சிங்கன்னா வேகமாக ஆசிரியர் நடத்துகிற வேகத்துக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, எழுத முடியாது. அதனால் இந்த குழந்தைகள் வந்து வகுப்பில் பின்தங்கியே இருக்கும். சில பரீட்சைகளில் என்ன பண்ணுவாங்க, மதிப்பெண்கள் மிக குறைவாக இருக்கும், என்றைக்கு பார்த்தாலும் ஃபெயிலு. நிறையா பேர் இதனால் இடையிலேயே நின்றுவாங்க. இந்த குழந்தைகள் வந்து சரியாக இதுதான் தொல்லைன்னு பார்த்து அதை சரி செய்யலைன்னா நிறையா நேரங்களில் இவர்கள் சமுதாயத்திற்கும் தங்களுக்குமே உதவாக்கரைகளாக மாறிவிடுவாங்க. நிறையா வெளிநாடுகளில் செய்த ஆராய்ச்சியின்படி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுங்கள நிறையா பேர் இந்த மாதிரி கற்றல் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா சமூகம் அவங்களை அங்கீகரிப்பதில்லை, அவங்களுக்கு உதவி செய்வதில்லை, அவங்கள கேலியும் கிண்டலும் குற்றம் செய்யும்போது அவர்கள் அதை எதிர்த்து வேறு விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க. சரி, இது வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம். அதாவது நாம் கற்றுக்கிறது ஒரு வழி, தனி ஒரு வழி, ஆனால் அவங்களுக்கு வேறு விதமாக தான் சொல்லி கொடுக்கணும். சில விஷயங்கள் சுலபத்தில் புரியாது, அதனால் அந்த குழந்தைகளை மெதுவாக நிறுத்தி நிதானமாக சொல்லி கொடுக்கணும். இதுதான் கற்றல் குறைபாடு. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு சில பரிசோதனைகள் வச்சுருப்பாங்க. குழந்தைகள் இந்தந்த விஷயங்களை எப்படி கற்றுக்குது அப்படிங்கிறது, கணக்கு எப்படி போடுது, எப்படி படிக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில பரிசோதனைகள் இருக்குது. இந்த பரிசோதனைகள்லாம் செஞ்சு அந்த பரிசோதனையின் முடிவில் இதுக்கு கற்றலில் குறைபாடு இருக்குது, இந்த 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை 2 வருஷம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குரிய பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும். இந்த குறைபாடுகள் கூட உடல் இயக்கத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். நுண் தசைகள் கையும் சேர்ந்து ஒத்திசையும் செய்யக்கூடிய வேலைகள், அதில் பிரச்சனைகள் இருக்கலாம். பேசுவதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். எழுத்து, நான் சொன்ன மாதிரி எழுதுறதுலேயும் சில சிரமங்கள் இருக்கலாம். இது ஒன்றுனுக்கும் பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு மருந்து, மாத்திரை, ஊசி எதுவும் கிடையாது. தடுக்கிறதுக்கு எந்த வழிமுறைகளும் கிடையாது. இது ஒரு மரபியல் சார்ந்த, ஒரு பாரம்பரியம் சார்ந்த விஷயமும் இதில் இருக்குது. சில குழந்தைகளுக்கு என்ன காரணத்தினால் இது வருது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை சரி செய்ய இயலும். இந்த கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட வயதில் நாம் சரியான பயிற்சியை தந்தால் அவர்களாலும் வெற்றிகரமாக நடக்க முடியுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒன்று,
இந்த மாதிரி குழந்தைக்கு கற்றல் குறைபாடு இருக்குன்னு நீங்கள் மருத்துவமனையில் சான்றிதழ் வாங்கினீங்கன்னா பொது தேர்வுகளில் அவர்களுக்கு சொல்ல சொல்ல எழுதுவதற்கு ஒரு ஆசிரியரை நியமிப்பாங்க. அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அவங்களுக்கு கணக்கு கற்றுக்கொள்வதில் சொல் போடுவதில் சிரமம் இருக்குதுன்னா சில தேர்வுகளில் அவர்கள் அதுக்குரிய கணினியை பயன்படுத்துவதற்கும் அனுமதி உண்டு. அதே போலவே நாம் இந்த கற்றல் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பொதுவாக இப்போ பார்ப்போம். இந்த பெரும் தசைகள் இயக்கம் அப்படியில் ஏதாவது கோளாறு இருக்குது, நடக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லித்தருவாங்க. அதாவது நல்லா நேராக நடக்கிறது, பின்னோக்கி நடக்கிறது, தத்தி தத்தி நடக்கிறது, விலங்கு போல் நடக்கிறது, எட்டி குதிச்சு தடை தாண்டி நடக்கிறது, இப்படி நடக்கிறதுலையே நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தசைகளினுடைய இயக்கத்தில் சில பயிற்சிகள் கிடைக்கும். நுண் தசைகள் இருக்குது, கைகளுடைய நுண் தசைகள் இருக்குது. இந்த நுண் தசைகளுக்கு பயிற்சி தருவது போல் பந்து வீசுறது, பந்து பிடிக்கிறது, குழந்தைகள் வந்து சில பொருட்களை எடுப்பது, எடுத்த பொருட்களை வைப்பது, வைத்து மற்ற இடங்களுக்கு மாற்றுவது, அப்படி சில பயிற்சிகளை கை விரல்களுக்கு தருவாங்க. வேறு பொருள்களை காண்பித்து மறுபடியும் கொண்டு அந்த இடத்துக்கு வைப்பது, அப்படி போன்ற கண் கை சேர்ந்த ஒத்திசைந்த பயிற்சிகளை செய்வாங்க. பேப்பரில் ஒரு படத்தை சுற்றுவது, அதை வந்து தொடர்ந்து செய்வது, கை விரல்களினால் பயன்படுத்தி அந்த படங்களை வரைவது, அல்லது பேப்பர் கத்திரிக்கோளினால் கட் பண்ணுவது, அல்லது ட்ரேஸ் செய்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செய்யும்போது இந்த நுண் தசைகளுடைய இயக்கமும் இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து முக்கியமாக நல்லாவே இந்த குழந்தைகளுக்கு நடக்கும். நான் சொன்ன மாதிரி இதனுடைய பயிற்சிகள் மிக அதிக செலவு பிடிக்கிற பயிற்சிகள் கிடையாது. கூட யாராவது ஒருவர் இருந்து இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை எல்லாம் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் தேவைப்படும் நேரங்களில் செஞ்சோம்னா இந்த குழந்தைகள்னால் பிரச்சனையிலிருந்து படிப்படியாக விடுபெற முடியும். படிக்கும்போது பிரச்சனையிலிருந்துன்னு வச்சுக்கங்க, எழுத்தை உயிரெழுத்து, உயிர்மை எழுத்து, எழுத்துக்களை சேர்த்து படிப்பது, வார்த்தைகளை சொல்லும்போது எழுத்துக்களை தேடி பார்ப்பது, எழுத்துக்களை ரெண்டு சேர்த்து ஒரு வார்த்தையை உருவாக்குவது, அல்லது ஏதாவது ஒரு படத்தில் காமிச்சு அந்த வார்த்தைகளை சொல்ல செய்வது, இப்படி செய்வதன் மூலம் படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு அந்த தொடர்பினை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இவங்களுக்கு பேசுறதுல சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு மெல்லுதல், உறிஞ்சுதல், அல்லது சத்தம் பண்ணும்போது அதிர்வை உணர வைத்தல், நாக்கை நீட்டுதல், வாய்க்குள்ள சத்தம் உண்டு பண்ணுதல், நாக்கை சுரட்டுதல், இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக நாக்குக்கும் பேச்சு உறுப்புகளுக்கும் பயிற்சிகளை தரலாம். சில குழந்தைகளுக்கு மறதி அதிகமாக இருக்கும். ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா உடனே மறந்துடுவாங்க. மறதிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை சொல்லும்போது அதை உள்வாங்கணும், உள்வாங்கிறத சேமிக்கணும், சேமித்தது தேவையான நேரத்தில் வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வந்ததை பரீட்சை தேர்வு நேரத்தில் எழுதணும். இதுதான் வந்து நம்ம பரீட்சையில் தேர்வுகளில் நாம் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்குரிய வழிமுறைகள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறதி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த குழந்தைகளுக்கு திருப்பி திருப்பி பயிற்சிகளை செய்வது, நாலஞ்சு பொருட்களை சேர்த்து வச்சு பொருட்களை எடுத்து எடுத்த பொருட்கள் என்ன, உள்ளே இருக்கிற பொருள் என்னன்னு சொல்ல செய்வது, வரிசையாக சில வார்த்தைகளை சொல்லி அவை திருப்பி சொல்லுவது, வரிசையாக சில எண்களை சொல்லி அவைகளை வரிசையாக மறுபடியும் சொன்ன வரிசையில் சொல்ல செய்வது, இப்படி சின்ன சின்ன பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தோம்னா வாய்ப்பாடு போல சில பயிற்சிகளை கொடுக்கும்போது மறதி என்பதும் படிப்படியாக குறையும். நான் சொன்னதில் எதுவும் பெரிய டெக்னாலஜியான விஷயம் எதுவும் கிடையாது. இவை எல்லாம் நாம் செய்யக்கூடியது. அதனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு கற்றல் குறைபாடு இருக்குது அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னா பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைக்கு சரி செய்ய முடியும். என்ன பிரச்சனை, என்ன செய்கிறாங்க, நாம் வீட்டில் எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அதை செய்தால் கற்றல் குறைபாடு உள்ள உங்கள் குழந்தையின் கற்றல் திறனை அதிகரித்து தேர்வுகளில் மதிப்பெண்கள் பெறுவதற்கு வழி செய்ய முடியும். பெற்றோர்களே, மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு தலைப்பில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.